ஓகே மேடம். நம்ம ஏஆர்எஸ் சில்க்கு போகிறதுக்கான வழி வந்து ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு நான் சொல்கிறேன். காஞ்சிபுரம் பஸ்ஸோ இல்லை நீங்கள் காரில் வந்தீங்கனாலோ உங்களோட கன்வீனியன்ஸ் பார்த்துக்கிட்டு டோல்கேட்டில் இறங்கணும், அதுதான் ஸ்டாப்பிங். அந்த ஸ்டாப்பிங்கில் இறங்கிட்டு அத்திவரதர் கோவில், வரதராஜ பெருமாள் கோவிலோட பேக் சைடில் இப்போ நம்ம இருக்கோம். இந்த கோவிலில் இறங்கிட்டு இந்த வரச்சியே ஃபஸ்ட்டு ரைட்டில் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் ரைட்டில் தான் இந்த கோவில், இந்த அவங்களுக்கு அவங்களோட வீடு இங்கே தான் இருக்குது. அவங்களோட இந்த ஏரியாவே கொஞ்சம் கூட உங்களுக்கு பழமை மாறாமல் இருக்குது, பழமையில் புதுமை பண்ணுற மாதிரி இருக்குது இந்த ஷாப்பு. இப்போ ஏரியா ஐ மீன் ஷாப் இருந்தாலும் கூட எல்லாமே லேட்டஸ்ட் டிசைன்ஸ் இருக்குது. அந்த லேட்டஸ்ட் டிசைன்ஸை இப்போ நம்மளோட லைவ்ல நம்ம பார்த்துக்கலாம். தேங்க்யூ. நம்ம காஞ்சிபுரம் ஏஆர்எஸ் சில்கோட வாசலுக்கு வந்தாச்சு. வாசல் வந்து இப்படிதான் இருக்கு. ஷாப்போட என்ட்ரன்ஸ் பாருங்க, நம்ம வரதராஜர் கோவில் ஆப்போசிட்டில் வந்துட்டு அவ்வளோ தூரமே நீங்கள் போக வேண்டாம். கோவிலுக்கு முன்னாடியே ஏஆர்எஸ் சில்க் சாரீஸ் இருக்குது. இந்த ஷாப்புக்குள்ளே இப்போ நம்ம போகிறோம். இந்த ஷாப்பில் என்னென்ன லேட்டஸ்ட் வெரைட்டிஸ் இருக்குது, பட்டுப்படுமோ ஒரு கல்யாணத்துக்கு வந்தீங்கன்னா என்னென்னலாம் உங்களுக்கு தேவைப்படுமோ அத்தனை வெரைட்டிஸும் இப்போ நம்ம இந்த ஷாப்பில் பார்த்துக்கலாம். வாங்க ஷாப்புக்கு. எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஏஆர்எஸ் சில்க்ஸில் ராஜு சாரை வந்து மீட் பண்ண போகிறோம். அவரோட ஷாப்பை ஒரு ஒன் ஹவர் லைவ், அவர்கிட்ட இருக்க கொஞ்சம் ஹைலைட்டான சாரீஸ் எல்லாமே நம்ம வந்து 500 ரேஞ்சிலேருந்து அவரோட சாரீஸ் எல்லாமே கலெக்ஷன்ஸ் பார்த்தோம். நிறைய பேர் வந்து பட்டு புடவையோட மெயின்டெனன்ஸு, பட்டு வந்து எப்படி பண்ணணும், பட்டு நான் ஏமாறாமல் எங்கே வாங்கணும் அப்படின்னு நிறைய டவுட்ஸ் கேட்டிருந்தோம். எனக்குமே பர்சனலாக பட்டு சாரீக்கு நிறைய டவுட்ஸ் இருந்தது. சாரை வந்து கேட்டுடுவோம். கிட்டத்தட்ட 35 இயர்ஸாக ஏஆர்எஸ் சில்க்ஸ் காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவில் கிட்டையே இந்த கோவில் ஷாப் வந்து இருக்குது. ஸோ வந்து சாரை வந்து ஒரு சின்ன மீட் பண்ணிவிடுவோம். சார் வணக்கம். சார் ராஜு சார், ஏஆர்எஸ் சில்க் சார். சார் சொல்லுங்கள் சார், உங்கள் ஷாப்பை பற்றி சொல்லுங்கள், உங்களை பற்றி சொல்லுங்கள். நான் வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியலாக நான் வந்து 1985 ஒரு ஷாப்பில் போய் ஒரு சேல்ஸ்மேனாக ஜாயின் பண்ணி இந்த பிஸ்னஸ் ஃபஸ்ட்டு ஜாயினிங் அதான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிஸ்னஸே மறக்க முடியாத ஹைலைட் காரணம் கேட்டிங்கன்னா தாசரதி சுவாமிகள் ஒருத்தருங்க. அவர் தான் என்னை வந்து ப்ளஸ் டூவில் எனக்கு ஒரு சப்ஜெக்ட் போயிடுத்து ஃபெயில் ஆகிட்டேன். என்னை கூப்பிட்டு ஒரு கடையில் எடுத்துன்னு போய் விட்டார். இப்படி இந்த கடை அந்த கடை ஓனர் சொல்லி உங்களுக்கு தான் ஜாப் கொடுக்கணும்னு சொல்லி என்னை இன்டர்பிரஸ். ஸோ லைஃப்பில் நம்ம மறக்கவே முடியாது. அதில் அந்த ஷாப்பில் ஒரு 10 இயர்ஸ் ஒர்க் பண்ணு, 10 வருஷம் ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ணோம், டைசன் கெமிக்கல்ஸும் பிஸ்னஸ் பண்ணிடோம். அதுக்கப்புறம் சில்க் சாரியில் இறங்கிட்டோம். சில்க் சாரி வந்து ஃபஸ்ட்டு ப்ரொடக்ஷன். ஃபெயிலியரை வந்து எப்படி சக்ஸஸ் ஆக்கணும் அப்படின்றத நீங்கள் ஒரு உதாரணமாக எடுத்துக்கலாமா சார்? கண்டிப்பாக. ப்ளஸ் டூவில் வந்து ஃபெயில் ஆகிட்டோம் அப்படின்னா நம்ம எத்தனையோ நெகட்டிவ் வந்து பார்க்குறோம். நம்ம லைஃப்பில் இருக்கிறது ஃப்ராக்கா பேசுறது தப்பு கிடையாது. அதில் பார்த்தீங்கன்னா இது கரெக்ட். அந்த ஒரு வருஷம் என்ன பண்ணுறது தெரியாமல் இருக்கும்போது தான் என்னை அவரை கூப்பிட்டுன்னு போய் ஒரு கடையில் எடுத்துன்னு போய் என்னை ட்ராப் பண்ணேன். விட்டுட்டு வேலைக்கு 175 ரூபா சம்பளத்தில் நான் ஒர்க் பண்ணேன். ஓகே. ஒர்க் பண்ணேன்னா என்ன மாதிரியான ஒர்க்குன்னு கேட்டிங்கன்னா, ஓனர் வந்து நமக்கு எதுவுமே சொல்ல, இந்த ஒர்க் அந்த ஒர்க்லாம் சொல்ல, ஒவ்வொரு ஒர்க்கும் நம்மளே கற்றுக்கணும். லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட் தான் எப்போவுமே ஃபஸ்ட் பெஞ்சில் லைஃப்பில் வந்து முன்னாடி இருப்பான் அப்படின்னு நம்ம எத்தனையோ கோர்ஸ் எல்லாம் படிக்கிறோம். ஒரு ஃபெயிலியர் ஸ்டூடெண்ட் வந்து ஏஆர்எஸ் சில்க்குங்கிற ஒரு சில்க் மார்க் முத்திரை வாங்கின ஒரு ஷாப்போட ஓனராக இன்றைக்கி நம்ம முன்னாடி உட்காந்துருக்காரு அப்படிங்கிறது வந்து ரொம்ப பெருமையான ஒரு விஷயம். சொல்லுங்கள் சார். ரெண்டாவது பார்த்தா எந்த எல்லாருக்குமே ஒரு சஜஷன் கொடுக்குது என்னென்னு கேட்டிங்கன்னா, எந்த ஒரு தொழில் எடுத்தாலும் ஒரு இன்வால்மெண்ட்டோடு பண்ணணும். ஏதோ ஜாபுக்கு போகிறோம், டயத்தை பார்க்கணும், வேலை செய்யணும் அப்படின்றது என்னோட தனிப்பட்ட கருத்து. இது இந்த கருத்து வந்து நமக்கு வந்து ஃபியூச்சர் நல்லா ஒரு யூஸ் ஆகும். அது மாதிரி தான் நான் ஒர்க் பண்ணேன். டயத்தை பார்க்கக்கூடாது. போனவுடனே எவ்வளோ சம்பளம் கொடுப்பாங்க, எனக்கு எவ்வளோ வரன்றது கேட்கக்கூடும். எனக்கு கேட்டால் மாதிரி கேட்டால் எனக்கு பிடிக்க முடியாது. கடைக்கு வர ஸ்டாஃப் யாரும் அப்பாயின் பண்ணும்போது எங்கிட்ட கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, உடனே இமீடியட்டாக நான் வேணாலே சொல்லிடுவேன். ஏன்னா ஒரு ஷாப்புக்கு வரேன்னா நீ வரணும், நீ என்ன ஒர்க் பண்ணுறீங்க எனக்கு தெரியணும், அவங்க இது மாதிரி எங்களை உங்களுக்கு பிடிக்கணும், இந்த ஒர்க்ஸ் எல்லாம் இருக்குது. இதெல்லாம் நம்ம வந்து ஒரு ஐடியா பண்ணிவிட்டு ஒர்க் அவுட் பண்ணால் தான் பண்ண முடியும். ஒரு எந்த ஒரு தொழிலும் இன்வால்மெண்ட்டோடு பண்ணணும். ஒரு ஒரு இப்போ நீங்கள் வரீங்க, உஷா மேடம் வந்து ஒரு புன்னகைக்கு சொந்தம்னே சொல்லலாம். அவங்கள நீங்கள் வந்து ஒரு புன்னகைக்கு சொந்தம்னு சொல்லலாம். என்னென்னா நான் வீடியோ இப்போ தான் கடந்த ஒரு ஒரு 4-5 தினம் 4-5 டேஸாக அவங்க வீடியோ வாட்ச் பண்ணிருக்கேன். எல்லாமே பார்க்க லைவ் பார்ப்பேன். இந்த மேடத்துக்கு ஒரு
ஒரு கோபன்றதே எனக்கு வரல. ஒரு கஸ்டமர்ஸ் கூட சரி, இப்போ யூடியூப் சேனல் நம்ம படம் கொடுத்து வர்றது போகிறதெல்லாம் வேறு, அது வந்து பண்ணுறது வந்து ஒரு ப்ராப்பர் ஒரு பிஸ்னஸாக பண்ணுறது. பட் நீங்கள் வந்து எந்த விதமான பிரதிபலனும் இல்லாமல் நீங்கள் ரெண்டாவது சென்னை காஞ்சூர் மாந்தாவோட பரவாயில்ல, ஏதோ டூ வீலர்ஸ் மெட்ராஸ், மெட்ராஸில் நீங்கள் குரம்பேட்டை, நீங்கள் குரம்பேட்டையிலேருந்து நீங்கள் வந்து இதுக்கு கூட ஒரு அசிஸ்டண்ட் அவரை கூட்டு வந்து எவ்வளோ ஒர்க்கு பாருங்கள். நீங்கள் வந்து அந்த தொழில் ஒரு உங்களுக்கு வந்து ஒரு ஒரு ஈடுபாடு, உங்களுக்கு வந்து அந்த தொழில் ஒரு ஈடுபாடு இருக்கவே தான் நீங்கள் வந்து அதை பண்ணணும்னு சொல்லி பண்ணிட்டு நீங்கள் வரைக்கும் பாருங்கள். உண்மையாகவே நான் உங்களுக்கு ரொம்ப ஒரு அப்ரிஷியேட் பண்ணுறேன். உங்களை மாதிரி ஆளுங்க நீங்கள் எப்படி எங்களை வந்து நீங்கள் பார்த்துட்டு அப்ரிஷியேட் பண்ணுறீங்களோ நாங்கள் வந்து உங்களுக்கு உங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு கடமைப்பட்டிருக்கோம். பட்டு புடவை பற்றி சொல்லுங்கள் சார். காஞ்சிபுரம்னாலே வந்து என்னென்னா, காஞ்சிபுரத்தில் இறங்கின உடனேவே அந்த மாதிரி ஒரு ஷாப்பே இல்லை அப்படிங்கிற நெகட்டிவ்ஸ் எல்லாம் வந்து வருது. இப்போது நம்மளோட தமிழ் ஷாப்பிங் விளாகை பார்த்துட்டு என்ன தெரியாதவங்க எவ்வளோ பேர் நம்ம விளாகை பார்க்கலாம், இந்த இன்டர்வியூ பார்க்கலாம். ஏஆர்எஸ் சில்க் தான் வரணும்ன்ட்டு வராங்க. ஏஆர்ஆருக்கு கூட்டிகிட்டு போயிடுவேன், ஏஎஸ்எஸ் இருக்குது, ஆர்ஆர் இருக்குது, மேம் நீங்கள் தப்பாக பார்த்துருப்பீங்க, அவங்க ஸ்பெல்லிங் மிஸ்டேக்காக டைப் பண்ணியிருப்பாங்க. இதை வந்து நம்ம எப்படி காஞ்சிபுரத்துலேருந்து தவிர்க்கலாம்னு சொல்லுங்கள் சார். அதாவது சொல்லி நூற்றுக்கு நூறு உண்மை என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி இருக்கிற காலகட்டங்கள் வந்து காஞ்சிபுரம் வந்து நீங்கள் கேட்டிங்க பாருங்க ஒரு கேள்வி, நம்ம 100% ஒரு சின்ன ஒரு இடைஞ்சலுக்கு வந்து ரெண்டாவது பார்த்தீங்கன்னா எங்கள் மதர் இந்த அளவுக்கு நாம் ஒரு பிஸ்னஸ் வந்து காரணம்னா எங்கள் அம்மாவுக்கு கொடுக்குற ஒரு ஒத்துழைப்பு ஊக்கம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அவங்க எனக்கு எல்லா ஒரு பிஸ்னஸ் சப்போர்ட்டும் எது ஒன்றும் நமக்கு டவுட்னா கூட சரி இப்படி தான் பண்ணணும் அப்படி தான் போகணும்னு சொல்லி எனக்கு ஒரு கைட்லைன் அவங்க. எது இருந்தாலும் இவங்களை கேட்காக நான் இன்னைக்கு வரைக்கும் எந்த விதமான ஸ்டெப்புமே நான் எடுத்தது கிடையாது. அவங்க வந்து கிட்டத்தட்ட அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 83 ஆக போகுது. அம்மா வந்து ஒரு அம்மாவோட வழிகாட்டுதலில் நீங்கள் இவ்வளோ தூரம் இருக்கீங்கன்னா, பசங்களோட வளர்ச்சியை பார்த்து பொறாமப்படாத ரெண்டே ஜீவன்னா ஆசிரியரும் மதரும் மட்டும்தான் சொல்லுவாங்க சார். அதில் வந்து நீங்கள் வந்து ஒரு எக்ஸாம்பிளாகவே உங்களை எடுத்துக்கலாம். வெரி குட், வெரி குட். சொன்ன பத்தில ஒரு தாய் சிறந்த கோவிலும் இல்லை, தள்ளி சொல் மிக்க மந்திரம் இல்லைன்ற மாதிரி நமக்கு தாய் தான் நமக்கு வந்து எனக்கு வந்து ஃபுல் வழிகாட்டி அவங்க தான். ஆரம்பத்தில் பிஸ்னஸ் போகும்போது கூட சின்ன சஜஷன்லாம் பண்ணினாங்க. அப்புறம் நாங்கள் அவங்க கூட நான் பிஸ்னஸ் பண்ணுறதுல வந்து அவங்க கூட ஒரு சிறந்த ஃபைனான்சியர் சார், அவங்கள வழி பண்ணினோன்னா நமக்கு அவங்கள பற்றி போயிட்டோன்னா பிரச்சனையே கிடையாது. சொல்லுங்கள் சார், காஞ்சிபுரமில் எப்படி இந்த இதை தவிர்க்கலாம்? அதாவது நீங்கள் கேட்ட கேள்வி ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான க்வெஸ்சன்ஸ். இது எவ்வளோ பேர் வராங்க ப்ரோக்கர்ஸ் கிட்ட நம்பி போகிறாங்க, ஏமாந்துடுறாங்க, அவங்க ஊரில் வந்து வராங்க, அவங்க கூட வாங்கி போகிற ஏமாந்துடுறாங்க, எவ்வளோ பேர் போயிடுறாங்க. அது மாதிரி அவங்களுக்கு ஒரு நான் சொல்கிற வந்து சஜஷன் வந்து ஒரு பொதுவான சஜஷன் என்ன பண்ணணும்னா, இன்றைக்கி இருக்கிறது கூகுள் மேப் இருக்குது. கூகுள் மேப் நம்ம ஷாப்ஸை போட்டு எந்த ப்ரோக்கர்ஸுமே தயவு செய்து ஒரு உங்களுக்கு இதில் பார்க்குற பார்வையாளர்கள் எல்லாருக்குமே ஒரு ரெக்வஸ்ட் பண்ணுறோம், தயவு செய்து ப்ரோக்கர்ஸை வந்து அவரோட கைட்லைனை வந்து நீ கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிடுங்க. எனக்கு தெரியும், நான் பார்த்துக்கணும்னு சொல்லி விட்டுட்டிங்கன்னா நல்லது. அவன் என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஒரு ராங்காக எடுத்துன்னு போய் ஒரு கடைக்கு கூட்டின்னு போய் இந்த கடை தான் ஏஆர்எஸ், இந்த ஏஆர்எஸ்ஸை வந்து இந்த கடையில் தான் வாங்குறாங்க பொருள், நாங்கள் தான் அவங்க சப்ளை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அவங்கள டைவர்ட் பண்ணி அவங்கள ஏமாத்துறோம். சாரோட ஃபாலோஅப்புக்கு வந்து உங்களுக்கு வந்து பிரச்சனையே கிடையாது. ஸோ நீங்கள் இந்த ஷாப்பு தான் வேணும், நீங்கள் இந்த ஷாப்புக்கு தான் வரணும்னா நீங்கள் முதல் நாளே நாங்கள் இன்றைக்கி வரப்போகிறேன்னு இந்த கொடுத்துருக்க நம்பரில் வந்து சாருக்கு கால் பண்ணிங்கன்னா நீங்கள் பண்ணவே வேணாம், சார் வந்து உங்களை அழகாக கூட்டிகிட்டு வந்து நம்ம ஷாப்பு வாசலில் எடுத்துகிட்டு சார் வந்து ஃபாலோ அப் ஏறிட்டீங்களா இறங்கிட்டீங்களா எந்த இடத்துல இருக்கீங்க அப்படின்ற இது கரெக்டாக உங்களை இது பண்ணிவிடுவார். இப்போது உங்களுக்கு வந்து நீங்கள் ஸ்டாப்பிங்கில் இறங்கிட்டீங்கன்னா இவங்களே கொஞ்சம் வெஹிக்கிள் அனுப்பி கூட வந்து பிக்கப் பண்ணிப்பாங்க உங்களுக்கு. ஸோ அதனால் நீங்கள் ஏமாறுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. பட்டுப்பொடிவை எப்படி மெயின்டெயின் பண்ணலாம், பட்டு அதெல்லாமும் கொஞ்சம் சொல்லுங்கள் சார். பட்டுப்படுவனா இப்போ ஒரு ஒரு ஃபங்க்ஷனுக்கு வாங்கி போறீங்க, இப்போ நேற்று கஸ்டமர் கேட்டாங்க வாங்கி போய் ஃபங்க்ஷன் 3 இருக்கேன் நாங்கள் என்ன பண்ண முடியும், நீங்கள் வாங்கி போகிற பட்டுப்படுவையை பாக்ஸில் எடுத்து போகிறீங்க, ஒரு ஒரு வாரம் நீங்கள் வச்சுக்கோங்க, யார் யாருக்கு ரிலேஷன்ஸ் காட்டணும்னா கட்டிட்டு பாக்ஸ் எடுத்துருங்க. எடுத்துட்டு நார்மல் டவல், வெறும் காட்டன் டவல் என்ன பண்ணுறீங்க, அழகாக 2 புடவை 3 புடவை கூட வச்சு அழகாக காட்டன் புடவையை மூடி நம்ம வைக்கலாம். நல்லா காற்று படுற அப்பப்போ நம்ம திறந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஒரு ரொம்ப ஒரு ரூமில் வச்சுட்டு திறக்காத ரூமில் வச்சுட்டு வைக்கக்கூடாது. அதுவும் நீங்கள் நம்ம பீரோவில் வைக்கிறோம், நம்ம போ திறப்போம், எப்படி இருந்தாலும் ஒரு ட்ரெஸ் எடுக்கிறது போகிறோம், அது மாதிரி இடத்துல நம்ம யூஸ் பண்ணி பண்ணோம்னா லைஃப் லாங் பண்ண முடியும்.
ரெண்டாவது ஒரு ஒரு பட்டுப்புடியை கட்டுறீங்க, ஒரு ஃபங்க்ஷனுக்கு போய் வரீங்கன்னா என்ன பண்ணணும், மெயினான ஃபங்க்ஷன் வந்து எல்லா கேட்டுக்கும் ரொம்ப ஒரு முக்கியமான இம்பார்ட்டன்ஸ். நீங்கள் போயிட்டு வந்த உடனே அந்த பட்டுப்புடியை அவுத்து என்ன பண்ணணும், வெயில், வெயில்னா நல்லா துளிர் அடிக்கிற வெயிலில் வைக்கக்கூடாது. லேசாக வெயிலில் அந்த 5 நிமிஷம் புடவை என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு ஒரு ஒரு ரெண்டாக மடித்து இப்படி போடுவோம், அடுத்த ஒரு 10 நிமிஷம் கொடுத்து அந்த புடவை அப்படி திருப்பி போடுவோம். திருப்பி போட்டிங்கன்னா அந்த வெயில் லேசாக அதில் பட்டுதுன்னா போகிறோம், அழகாக அந்த புடவை நம்ம மடித்து வச்சோம்னா ஸோ எக்ஸலண்ட்டாக எத்தனை வருஷம் வேணாலும் புடவை இருக்கும். அதுக்கு சொல்கிறது காரணம்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஃபங்க்ஷனுக்கு போகிறோம், சில இடத்துல ஈரப்பதம் போடுவோம், சில இடத்துல நம்மளுடைய வேர்வை படும், புடவைக்கு பட்டு புடவைக்கு வேர்வை பட்டாலுமே அதனுடைய லைஃபே ரொம்ப கம்மி. அதனால அந்த வேர்வை வெயிலில் வைக்கும்போது நான் ஒன்று அப்சர்வ் பண்ணணும். பண்ணும்போது நான் உங்களுக்கு இந்த சாரீ வந்து ரெண்டாவது ஒரு 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 படையை ஒரு 15 வாட்டி நீங்கள் கட்டிங்கன்னா அதே ஃபோல்டிங்லேயே வச்சு பண்ணுவீங்க. நீங்கள் 16வது வாட்டி கட்டும்போது நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த அந்த சாரீ என்ன பண்ணணும், ஃபோல்டிங் மாற்றி பண்ணணும். ஏன்னா ஒரே ஃபோல்டிங்கில் வச்சு வச்சோம்னா என்ன ஆகுனா அந்த இடம் கோல் வரும், புடவை விட்டு போயிடும். அதனால் அந்த புடவையை மாற்றி ஃபோல்டிங் பண்ணிங்கன்னா அனதர் 10 to 15 இயர்ஸ் உங்களுக்கு வந்து லைஃப் லாங் நல்லா 100% பண்ணுவோம். ஓகே சார், இந்த சாஃப்ட் சில்க்குக்கும் பட்டு புடவைக்கும் என்ன சார்? சாஃப்ட் சில்க்னு எப்படின்னு கேட்டோம், இப்போ பட்டு புடவை ஹேண்ட்லூம் நேரம் முன்னெல்லாம் நாளையில் நேரம், பட் சாஃப்ட் சில்க்ன்றது வந்து மோஸ்ட்லி ஹேண்ட்லூம்லேயும் இருக்குது, பவர் லூம்லேயும் வருது. அதே பட்டு புடவை பவர் லூம் நேரத்து வந்து நல்லா கொஞ்சம் சாஃப்டாகவும் இருக்கும். ஹேண்ட்லூமில் பட்டு புடவைன்றது அதாவது அந்த பட்டு இருக்குது பாருங்கள், பட்டு வந்து ரொம்ப ஃப்ளேச்சர் சில்கில் வந்து ரெண்டு இலையில போட்டு நம்ம பண்ணிட்டோம்னா அது மாதிரி சாஃப்ட் சில்கில் ஹேண்ட்லூம் பண்ணுவோம். ஓகே சார், இந்த கோவிலுக்கெல்லாம் நீங்கள் வேஷ்டி சப்ளை பண்ணுறேன்னு சொல்கிறீங்களா சார், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். அதாவது எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா விதமான திவ்ய தேசம், நாட் ஈவன் பெருமாள் சன்னியில் அம்பாள், எந்த பிள்ளையார் கோவில், சிவன் விதமான கோவிலுக்கு எல்லா விதமான வேஷ்டிகள், பிள்ளையார் துண்டிலிருந்து அப் டு திருப்பதி வரையும், 24 திருப்பதி பெருமாளுக்கு 24 வஸ்திரத்துலேருந்து, அதே மாதிரி ஸ்ரீரங்க பெருமாளுக்கு 2 12 மணி வேஷ்டி, நம்ம காஞ்சி தேவ பெருமாளுக்கு வந்து 16 வேஷ்டி, ஸோ ஸ்ரீரங்கம் காஞ்சிபுரம் திருவள்ளூர் திருவல்லிக்கணி இதெல்லாம் 10 16 இல்லை இல்லை சில பெருமாளுக்கு 12 12 2 12. ஸோ அது மாதிரி அதே முடித்தவருக்கு 6 மலை உத்திரியும் பட்டில் 6 மலை உத்திரியை காட்டன் இருக்குது. அதே மாதிரி உபயநாச்சியமாக இருக்குது பாவாடை, அதுவும் நாங்கள் ரெடிமேட் தைச்சே வச்சுருக்கோம். அதனால் அம்பாளுக்கு வந்து புடவை. இப்போ நம்ம காஞ்சிபுரம் பார்த்தீங்கன்னா தாயாருக்கு பார்த்தீங்கன்னா 9 கஜம் வந்து சாத்த மாட்டாங்க, 9 கஜம் பட்டு பண்ணுறது எங்கிட்ட லாட் ஆஃப் கலர்ஸு லாட் ஆஃப் டிசைன்ஸ் எங்கள்கிட்ட இருக்கும். எங்ககிட்ட நீங்க நினைச்சுன்னு வந்தீங்கன்னா அந்த கலர் வந்து எங்ககிட்ட இல்லாத இருக்கவே இருக்காது. சப்போஸ் இல்ல எனக்கு வேணும் கலர் தான் வேணும், அது நம்ம ஆன் ஆர்டர் பேசிஸ்ல நீங்க பண்ணி கொடுத்துருவீங்க. கல்யாணத்துக்கு என்ன சார் ஸ்பெஷல் ஆஃபர் பண்றீங்க? இப்ப வந்து இப்ப ஃபாரின்ல எல்லாம் இருக்காங்க, உங்ககிட்ட இருக்க கலெக்ஷன்ஸ் தாண்டி வேற, இப்போ வந்து லேட்டஸ்டா என்னடா மாப்பிள்ள பொண்ணோட முகம் போட்டு வருது, இப்ப இந்த பொன்னியின் செல்வன்ல அவங்களோட இதெல்லாம் போட்டுலாம் சாரீஸ், அந்த மாதிரி வீவிங்ஸ்க்கு வந்து என்ன டிஃபரெண்டா பண்றீங்க? வீவிங் வந்து மேடம் பார்டர், நீ என்ன கொடுத்தாலும் பார்டர் பண்ணலாம், ஈவன் உங்கள் ஃபேஸே பார்டரில் போட்டு நீங்களே ஒரு வேறு எனக்கு என் ஃபேஸே போட்டு கொடுங்க சார்னா, உங்கள் ஃபேஸ் எனக்கு ஃபோட்டோ கொடுத்து கொடுத்தீங்கன்னா அந்த ஃபோட்டோ போட்டு பார்டரில் போட்டு பண்ணலாம். ரெண்டு இதுக்கு வந்து காஸ்ட் ஆஃப் இது ரொம்ப ஜாஸ்தி வரும், டைமிங்ஸும் எடுக்கும், டைமிங் எடுக்கும், காஸ்ட் ரொம்ப ஜாஸ்தி. ரெண்டாவது அதுக்கு நாங்கள் யூஸ் பண்ணுற டிசைன் சார்ஜஸ் வந்து ஓவர், ரெண்டாவது எனக்கு அது யூஸ் பண்ண முடியாது. இப்போ நார்மலாக நீங்கள் பட்டு பட்டியில் டிசைன் கொடுக்குறீங்க பார்டர் கொடுக்குறீங்கன்னா நான் அதுக்கு அது தனியாக சார்ஜ் வாங்க மாட்டோம், எங்களுக்கு ரிப்பீட்டேஷன் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், பட் உங்களுக்கு வந்து யூஸ் பண்ண முடியாது. பொண்ணு மாப்பிள்ள போட்டோ கொடுத்தாங்க தலைப்பில் போடணும்னு வச்சுங்க, அவங்கள தவிர வேறு யாரும் யூஸ் பண்ணுங்க, டிசைனுக்கே எங்களுக்கு பிறகு கிடைத்துல 40,000 பீஸ் ஆகும் டிசைன் மட்டும் செட்டு, அது வந்து எங்களுக்கு யூஸ் ஆகாது. அது சார்ஜஸ் எல்லாம் அவங்க கொடுக்குறாங்க கொடுத்தாங்கன்னா நாங்கள் எல்லாமே அவங்களுக்கு பக்காவாக பண்ணி ரெடி பண்ணி கம்ப்ளீட்டாக பொண்ணு மாப்பிள்ளை போட்டோ போட்டு அழகாக பக்காவாக ரெடி பண்ணி கொடுத்துருந்தாது. சரி பொண்ணு மாப்பிள்ளை ஃபிட்ட சரி பேர் மட்டும் கொடுத்தா போகிறோம்னு சொல்லுவாங்க. நான் என்ன சொல்கிறது அவங்களுக்கு, நீ பேர்னா நீ குட்டினா சஜஷன் நீங்கள் பண்ணுறதுனா சொல்லி எம்ப்ராய்டிங் பண்ணிக்கோங்க, ஏன்னா ஹேண்ட்லூமில் போட்டு பண்ணினா உங்கள் சார்ஜஸ் ஓவர், எம்ப்ராய்டிங் வச்சுருக்கோம் நல்லாயிருக்கும், ஒன்றும் பிரச்சனை நம்ம எங்கே தேவை, சில்க் த்ரெட்லேயே கூட நீங்கள் எம்ப்ராய்டரி பண்ணிக்கலாம் பண்ணலாம். ஓகே, அது அழகாக நம்ம வீவிங்கில் கலர்ஸ் அந்த புடவைக்கு தகுந்த மாதிரி நம்ம எம்ப்ராய்டிங் பண்ணி பண்ணிக்கலாம். ஓகே, அது கூட உங்களுக்கு ஈஸியாக இருந்து சொல்லலாம். அம்மா நீங்கள் அதாவது உங்களுக்கு நேம் சொல்லுங்கள், ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்களா? பங்கஜம் சொல்லுங்கள் அம்மா, ஜரிக வந்து இப்படி மட்டமாவும் இருக்கு நல்லதாகவும் இருக்கு, கண்டுபிடிக்க முடியல. அந்த காலத்து புடவை எல்லாம் ஜரிக ஒழுங்கத்தான், போட்டோம்னா போட்ட காசு அப்படி பாதி எடுத்துடலாம். அப்போ குவாலிட்டி
அந்த தறி நெய்யறவங்கெல்லாம் இப்ப இல்ல இல்லம்மா, அந்த நலிவடையிற ஒரு தொழில வந்து இதுவும் போயிடுறது. காசு வந்து ஜாஸ்தி ஆயிடுத்து, தரம் வந்து கம்மி ஆயிடுதுன்னு சொல்ல வரீங்க. சாயமே போல இப்ப வர படம் எல்லாம் நீளம் போட்டுறது. மேம் அங்க அப்ப வந்து என்னன்னா ஒரு நாலு கலரை விட்டு தாண்டி கலர் கிடையாது. இந்த எம்எஸ் ப்ளூன்னு ஒரு கலரு, பாக்குக்கோட்டை கலர்ல ஒரு கலர், மாம்பழ கலர்ல ஒரு கலர். இப்ப இருக்க கலர்ஸ் எல்லாம் வந்து நம்ம 15 வருஷத்துக்கு முன்னாடியே பார்க்க முடியாதுமா. இப்ப வர பியூட்டிஃபுல் கலர்ஸ் வந்து கிடையாது. ஃப்ரூட்ஸ் இந்த மாதிரி கலர்ஸ் எடுத்து நேச்சுரலா இப்போ டை பண்ணு. இது நல்ல பாயிண்ட் சார். அப்ப இருந்தது எல்லாமே நேச்சுரல்ல இருந்து எடுத்தாங்க, இப்ப எல்லாமே கெமிக்கலா எடுத்து. ஓகே, வெயிட் முடியவே முடியாது மேம். அப்பெல்லாம் டைங் பண்ணா ஒரு ஒரு கலர் போறதா இருந்தா 2 நாள் ஆகும். Thank you very much, sir. உங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணி எங்களுக்கு இப்படி ஒரு இது கொடுத்ததுக்கு thank you very much, sir.